இந்த எபிசோட்ல நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு சைக்கோ கொலகாரன் அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான், அவன் யாரு ஏன் கொலை பண்றான்றத க்ளோயும் லூசிஃபரும் கண்டுபிடிக்க போறாங்க. நெக்ஸ்ட் லூசிஃபர் அவங்க அம்மாவை நரகத்துக்கு அனுப்பிச்சாரா இல்லையான்றத பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல. வெல்கம் டு நசீர் ஸ்டோரிடெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிஃபர் சீரிஸ் சீசன் 2 எபிசோட் 3 த சின்னர். என்னோட பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் அடுத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் ஒரு முட்டாள், என்ன மன்னிச்சிருங்க, என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு ஜங்கிலில கெட்டி போட்டிருந்தவன் சொல்றான். சடனா அவனை யாரோ எரிச்சிடறாங்க. அவன் கத்துறான், லூசிஃபர் ஒரு பொண்ணு கூட கேண்டலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கார். சடனா அவங்க அம்மா வராங்க. லூசிஃபர் உன்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்றா. லூசிஃபரோட ஃப்ரெண்டு சொல்றா, யார் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்றா. அதுக்கு லூசிஃபர் சொல்றாரு, இவங்க தான் என்னோட அம்மா. இதை கேட்டாவ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. இவர் சொல்றாரு, அம்மா இதை பாருங்க, நான் உங்களை இன்னும் நரக தனுப்புல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்காண்டி என் லைஃப் ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. என்ன மன்னிச்சிடறா அப்படின்னு இவர் சொல்றா. இவர் சொல்றா, நான் மனுஷங்களை ஒன்னும் புரிஞ்சுக்கல, அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றா. இவர் சொல்றா, உன்னோட லைஃப்ல என்ன சேர்த்துக்கோ அப்படின்றா. நீ என்ன சொல்ல வரன்னு இவர் கேட்கிறாரு. ஆமா எனக்கு அமண்டியில பாக்கணும். இவர் சொல்றாரு, அமண்டியில் சோகமாயிரா. டான் சொல்றான், நம்ம ரெண்டு பேர் சண்டையில டிக்ஸி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றான். நம்ம ரெண்டு பேர் தனியா பேசலாம் சொல்றான். க்ளோய்க்கு ஒரு கால் வருது, ஃபர்ஸ்ட் டைம்ல ஒருத்தன் பேசினால அவன் எரிஞ்சு செத்து கிடக்குறான். செத்து போனவன் பேரு நிக்கோலஸ். அவன் ஓபல்ன்ற கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கான். ஓபல் என்ன மாதிரி கம்பெனின்னு லூசிஃபர் கேக்குறாரு. அதுக்கு எல்லாம் சொல்றா, அது பேஸ்புக் மாதிரி ஒரு புது கம்பெனி அப்படின்றான். க்ளோய் சொல்றா, அவன் சாவறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபெஷன் பண்ணிருக்கான், அது இந்த ஓபல் சைட்ல போட்டிருக்கான். சோ இந்த கொலையை பண்ணவன் அந்த வீடியோ பாக்கணும்னு நம்மள எதிர்பார்க்கறான் அப்படின்றா. எல்லாம் சொல்றா, இவன் மேல ஃபிளமின்ற கெமிக்கலை ஊத்தி கொலை பண்ணிருக்காங்க. இந்த கெமிக்கல் நார்மலா நிறைய சொல்றாரு, நீ அவனை சும்மா கொண்டிருந்தா பரவாயில்ல, ஒரு முக்கியமான இடத்த எரிச்சு கொண்டிருக்க அப்படின்றாரு. அப்படி அசத்தான் அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பாக்கணும்னு சொல்லி அவளோட எச்ஆர் கால் பண்றா. அவன் வரான். நம்ம ஆபீஸ் பங்கன்ல நிக் பண்ணதை உங்ககிட்ட காட்டுன்னு சொல்றா. அந்த வீடியோல டாமி நிக் மேல தீப்படி போட்டு கொளுத்துறான். அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த வீடியோவை இவனோட சைட் பபுள்ல ஷேர் பண்ணிருக்கான். அதை பார்த்து நிறைய பேர் டாமிய கலாச்சிருக்காங்க. மனம் உடஞ்ச டாமி வேலையை விட்டு நின்றுட்டான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்றா. இவங்க ரெண்டு பேர் டாமி மேல சந்தேகப்பட்டு அவனை விசாரிக்க போறாங்க. நிக் செத்ததை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறா. அந்த நாய் செத்தது கட்டுதான் அப்படின்னு சொல்றான். நான் என்னைக்கு அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தனோ அன்னையில இருந்து என் வாழ்க்கை நரகமாக்கிட்டான். அவன் பண்ண வீடியோனால எல்லாருமே என்ன பார்த்து சிரிச்சாங்க, என்ன கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சோகமா சொல்றான். நீ நிக்க கொலை பண்ணியா சொல்லி கேக்குறா. அவன் பதில் சொல்லல. லூசிஃபர் கேக்குறாரு, நிக் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு பழி வாங்க விதமா நீ அவரை கொலை பண்ணிட்ட கரெக்டா சொல்லி லூசிஃபர் கேக்குறாரு. இப்ப அவரோட ஓடி பாபா மந்திரத்தை யூஸ் பண்ணி நிக் மனசுல உள்ளதை கண்டுபிடிக்கிறாரு. உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லும் போது நான் தான் கொலை பண்ணேன்றான். இவ்வளவு சப்பையா இந்த கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்றாரு லூசிஃபர். க்ளோயினால இதை நம்பவே முடியல, டாமி தான் கொலை பண்ணிருப்பான்றத நம்பவே முடியல. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது லூசிஃபர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. அவங்க அம்மா அங்க வந்திருக்காங்க. அங்க இருந்து போலீஸ்காரங்க கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. லூசிஃபர் அவங்களை கூட்டிட்டு போய் சொல்றாரு, அம்மா இங்க வாங்க, நான் உங்ககிட்ட பேசுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அம்மா நான் உன்னை படத்துக்கு போக சொன்னேன் இல்ல மியூசியத்துக்கு போக சொன்னேன், எப்படி இங்க வந்த அப்படின்னு லூசிஃபர் கேக்குறாரு. ஈஸி, நான் ஒருத்தனை பார்த்து திருச்சேன், அவன் உள்ள விட்டுட்டான் அப்படின்றான். எவ்வளவு வேலை இருக்கும் போது இந்த போலீஸ்கார வேலையை ஏன் தேர்ந்தெடுத்தன்னு இவ கேக்குறா. லூசிஃபர் அவங்கள அனுப்பிச்சிடறாரு. க்ளோய் அவங்க அம்மா பத்தி கேட்கும் போது லூசிஃபர் பேசி மலிப்பிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது டான் வந்து சொல்றான், ஒன்னொரு வீடியோ வந்திருக்கு, இன்னொரு அப்பாலஜி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல ஒருத்தன் சொல்றான், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சுக்கோங்க எல்லாரும், நான் பண்ணது தப்பு தான், அந்த பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்றான், என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்றான். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாவதா ஒருத்தன் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தோம் தான் இவங்களுக்கு தெரியுது, கொலை பண்ணது டாமி இல்ல, ஒரு மோசமான சீரியல் கில்லர். இப்ப அடுத்து நடக்கிற கொலையை இவங்க தடுத்தாக்கணும், இல்லைன்னா இது தொடரும்.
விக்டம் பேர் ஆடம், வயசு 29. இவன் பேங்க்ல வேலை செய்யறான். எல்லாம் அவனை செக் பண்ணிட்டு சொல்றா, இவனோட இடுப்பு உடைக்கப்பட்டிருக்கு. க்ளோய் கேக்குறா, இவன் ஆப்பிள வச்சு மூச்சு அடைக்க வச்சு சாப்பிடுச்சாங்களான்னு கேக்குறா. இல்லன்னு இவன் சொல்லிடுறா. இந்த எல்லா சொல்றா, இவனை கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றா. இவங்க ஆடம் போனுக்கு கால் பண்றாங்க. அந்த செத்து போனவன் இருக்கான்ல, அவன் உடம்புல அந்த போன் ரிங் அடிக்குது. இவங்க அங்க இருந்த செல்போன்ல உள்ள வீடியோவை பாக்குறாங்க. இந்த செத்து போன ஆடம் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றதை பாக்குறாங்க. அவனும் அதே மாதிரிதான் கொல்லப்பட்டிருக்கான். அந்த வீடியோவில் உள்ள பொண்ணு ஒரு டீச்சர், அவ பேர் சாரா. ஆடமும் சாராவும் ஒன்னா பழகிருக்காங்க. ஒரு சின்ன சண்டையில ஆடம் மட்டும் பிரிஞ்சிட்டா. கோமா இருந்த ஆடம் இவங்க ரெண்டு பேர் பழகின வீடியோவை நெட்ல விட்டுருக்கான். இது அந்த ஸ்கூல்ல உள்ளவங்க பாத்திருக்காங்க, அதனால அவளோட வேலை போயிருக்கு, அதனால அவ சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. இந்த ரெண்டு கொலைக்கும் உள்ள ஒரே ஒரு கனெக்ஷன், இவங்க அந்த ரெண்டு வீடியோவும் வோபல் சைட்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு க்ளோய் சொல்றா. லூசிபர் சொல்றாரு, என்னோட வேலை போயிரும் போல இருக்கு, நான் பனிஷ் பண்ற மாதிரி இன்னொருத்தன் எல்லாத்தையும் பனிஷ் பண்றான், நான் போய் சரக்கு அடிக்க போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. பண்ணா வடிவுகரசியும் டாக்டர் கெளியும் பேசிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா பெட்டரா இருக்க மிஸ், நீ குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்க, கவலையப்படாத அப்படின்றா. அதுக்கு இவ சொல்றா, நான் எங்க பெட்டரா வரேன், நான் அடிக்கடிக்கு சரக்கு அடிக்க இந்த லக்ஸ் பார் தான் வரேன் அப்படின்றா. அதுக்கு இவ சொல்றா, நம்ம சடனா எதுவும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மாறிட்டே வர முடியும் அப்படின்றா. இந்த டாக்டர் கெளி சொல்றா, நீ லூசிபர்ட்ட பேசு, அவர் கேட்பாரு அப்படின்றா. நான் சொன்ன எங்க கேக்குறாரு அப்படின்னு இவ சொல்றா. சடனா இவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, நான் லூசிபர் பாக்க போறேன், எனக்கு ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. டேன் வந்து க்ளோ கிட்ட சொல்றான், நான் இந்த வாபிள் கம்பெனில போய் செக் பண்ணேன், வாரண்ட் இல்லாம யூசர் டேட்டாவை நாங்க காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றான். சரி வாரண்ட் வாங்க, நம்ம ரெண்டு பேர் போலாம் அப்படின்றா. கட் பண்ணா லக்ஸ் பார்ல அவங்க அம்மா செம்ம ஆட்டம் போட்டிருக்காங்க. கடுப்பான லூசிபர், ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கேக்குறாரு. நானும் மனுஷங்களை மாதிரி மாற கத்துக்கிறேன் அப்படின்றா. கடுப்பான லூசிபர், அம்மா நான் உன்னை பனிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மாட்டுறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பா பேச்ச கேட்டு மாறிட்டியான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. க்ளோய் வூடல் கம்பெனிக்கு வந்து விசாரிக்கிறா. இந்த கம்பெனி பாஸ் லைலா சொல்றா, எங்க கம்பெனி சைட்ல யார் வேணா எந்த வீடியோ வேணா அப்லோட் பண்ணலாம், ஒரு சில தப்பான வீடியோ இருந்துச்சுன்னா எங்க கம்பெனில உள்ள மாடரேட்டர்ஸ் அதை தடுத்து நிறுத்திடுவாங்க, அதை டெலிட் பண்ணிடுவாங்க அப்படின்றா. அதாவது யூடியூப் மாதிரி. க்ளோய் அந்த கண்டென்ட் மாடரேட்டர்ஸை பார்க்குறா. திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. க்ளோய் யாருன்னு போய் பார்த்தா அது லூசிபர். டிடேட்டு எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவ கேட்குறா, லூசிபர் இங்கே என்ன பண்ணுற அப்படின்றா. கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கணும்ல, அதுவும் இல்லாமல் அவன் ஏன் கொலை பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. நான் நரகத்து போனேன், கண்டிப்பாக இங்கே உள்ள ரெண்டு மூணு வீடியோ எடுத்துட்டு தான் போவேன், சனியை முடிச்சவங்க எல்லா வீடியும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவளுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்குது. மே சம்மண்டல் பார்க்க வரா. இவ சொல்கிறா, நான் உன்னை விட்டுட்டு போனதுனால நீ சோகமாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் சிரிக்கிறாரு. இவ சொல்கிறா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட இருந்து. லூசிபர் லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவன் வாழ்க்கையில் விட்டு போக மாட்டா, ஒரு நல்ல மகன் என்ன நரகத்துல அனுப்ப ரெடியா இருக்கான், இப்ப அவன் என் முன்னாடி தான் நிக்கிறான் அப்படின்றா. அம்மனில் சொல்றாரு, அம்மா நீங்களா? அதுக்கு சொல்றா, உங்க ரெண்டு பேர் பார்க்க இந்த உலகத்துக்கு வந்தேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி இருக்கீங்க. லூசிபர் என்னன்னா மனுஷன் மாதிரி சுத்திட்டு இருக்கான், நீ என்னன்னா உங்க அப்பா சொல்றது கேட்டு வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்றா. என்ன நரகத்து கூட்டிட்டு போ அமண்டல் சொல்றா. எனக்கு எது நடந்தாலும் நான் உன்னோட அம்மா தான் சொல்லி அழுகுறான். அவரும் அழுகுறாரு. கட் பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க ரெண்டு பேரும் லைலா எங்க போயிருப்பான்னு விசாரிக்கிறாங்க. க்ளோய் நெட்ல பாக்குறா, இந்த லைலா ஒண்ணு கொஞ்ச நேரத்தை நான் செத்து போயிருவேன் சொல்லி ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கா. க்ளோய் சொல்றா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. லைலா வீட்டுல உள்ள கேமராவை ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அப்ப பின்னாடி ஒருத்தங்க துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். டேன் ட்ரேஸ் பண்ண பாக்குறான், ஆனா அவனால முடியல, ஐபி ஒரே இடத்துக்கு போகுதுன்றான். அதுக்கு க்ளோய் சொல்றா, இது மிஸ்டேக் இல்ல, யாரோ வேண்டே தான் பண்றாங்க அப்படின்றான். இவங்க ரெண்டு பேர் லைலாவை தேடி ஒரு சர்வர் ரூமுக்கு வராங்க. அங்க லைலா பேசிட்டு இருக்கா. என் பேர் லைலா, நான் ஊடல் இந்த கம்பெனிக்கு ஓனர், நான் தான் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணேன், நல்லவங்களும் கெட்டவங்களும் இந்த வீடியோ போடலாம், ஆனா இந்த வெப்சைட்னால இவ்வளவு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல அப்படின்றா. உலகத்துல நடக்கிற தப்புக்கெல்லாம் நானும் ஒரு உடந்தை ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அழுகுறா. அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போஸ்ட் பண்ணிடுவா. இவங்க ரெண்டு பேரும் இந்த கில்லர் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. லைலா அழுதுட்டே சொல்றா, பிளீஸ் இதுக்கு மேல என்னால பண்ண முடியல, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. கில்லர் பக்கத்துலதான் இருக்கான். இப்ப அந்த கில்லரை காட்டுறாங்க. அந்த கில்லர் வேற யாரும் இல்ல, மின்னாடி சீன்ல இந்த லைலாவோட எச்ஆர் சொல்லி ஒருத்தருவான்ல, அவன் தான் இந்த எல்லா வேலையும் பண்றது. லைலா உடம்புல ஃபுல்லா பெட்ரோல் ஊத்திக்கிறா.
இந்த சீரியல் கில்லர் கையில லைட்டர் வச்சுக்கிறான். லூசிபர் சொல்றாரு, சுட்டு சுட்டு இல்லைன்னா அவன் நெருப்பு போட்டு எரிச்சு விட்டுருவான். அதுக்குவே சொல்றான், நான் சுட முடியாது, இப்ப நான் அவனை சுட்டேன்னா லைட்டர் கீழே போட்டுருவான், அவர் எரிஞ்சு செத்து போயிருவான் அப்படின்றான். க்ளோய கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போய் லூசிபர் சொல்றாரு, டிட்டிட்டு க்ளோய் நீ இங்க இருந்தா பெரிய பிரச்சனையாகும், நீ தயவு செய்து வெளியே போயிரு, நான் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிடுறான். ஏன் அவர் இந்த மாதிரி சொல்றாருன்னா உங்களுக்கே தெரியும், க்ளோய் இருந்தா லூசிபரோட பவர் ஒர்க் ஆகாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் போ சொல்றாரு. சரி இப்ப எனக்கு வேற ஐடியா இருக்கு, நான் அந்த கில்லர் கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லி லூசிபர் போறாரு. க்ளோய் ஏதோ தேடிட்டு இருக்கா. ஹே ரேமன் எப்படி இருக்க, ஹே ரேமன் எப்படி இருக்கன்னு லூசிபர் கேக்குறாரு. நீ அவளை கொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அதை தயவு செய்து ஆன்சர் சொல்லு அப்படின்றான். கிட்ட வந்து நான் கொண்டுறேன் அப்படின்றான் இந்த கொலகாரன். ஏன் இந்த மாதிரி கொலை பண்ற, ஏன்னா கொலை பண்ணுன்னு உன்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல, நீ ஏன் இந்த கொலைகளை பண்ற அப்படின்னு லூசிபர் கேட்கிறாரு. அவன் யோசிக்கிறான். இந்த வில்லன் சொல்றான், என்னால இதை ஏத்துக்க முடியல, என்னால தாங்க முடியல, இவங்க பண்ற அநியாயம் ரொம்ப மோசம், எப்ப பார்த்தாலும் கெட்டதாவே பண்றாங்க, இவங்க பண்ற கெட்டதை உலகம் ஃபுல்லா பரப்ப பாக்குறாங்க, நான் அதை தடுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இவங்க எல்லாத்தையும் நான் தண்டிச்சேன், நீ சொல்றது போய், நீ அவங்க எல்லாத்தையுமே தண்டிக்கணும் தான் நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. அதாம ஒத்துக்கல, நீ ஃபர்ஸ்ட் நிக்க கொலை பண்ண அதுல ஒரு நியாயம் இருந்தது, அதுக்கப்புறம் உனக்கு இந்த கொலை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அதனால நீ இந்த கொலை பண்றதே ஒரு பழக்கமா வச்சுக்கிட்ட, அத நீ ரசிக்க ஆரம்பிச்சிட்ட, எனக்கு தெரியும் இனிமே உன்னால நிப்பாட்ட முடியாது, ஏன்னா இந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றாரு. ஒரு வழியா அவன் ஒத்துக்கிறான், உண்மைதான் அவங்க என்கிட்ட உயிர்க்காக கெஞ்சுவாங்க தெரியுமா, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீயே ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிட்டாரு அப்படின்றாரு. நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்றாரு அந்த வில்லன். சொல்லிட்டே அந்த நெருப்ப கீழே போட பாக்குறாரு. சடனா க்ளோய் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு காப்பாத்திடுறா. கட் பண்ணா க்ளோயும் டான் பேசுறாங்க. டான் சொல்றான், நம்ம ரெண்டு பேர் டைவர்ஸ் வாங்குறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்றான். க்ளோயும் சோகமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. லூசிபர் அவரோட வீட்டுக்கு வராரு. அங்க அமண்டேல் ஹலோ லூசின்றாரு, ஷாக்கா வராரு, ஏன்னா அமண்டேல் அவங்க அம்மாவை பார்த்தா நரகத்துக்கு கூட்டிட்டு போயிருவாரு, அதனால ஷாக்கா வராரு. நீ அம்மாவை எதுவும் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. லூசிபர் ரிலாக்ஸ் ஆகும் அவங்க அம்மா சொல்றாங்க, கவலைப்படாத உன்னோட பிரதர் என்ன நரகத்துக்கு அனுப்பல அப்படின்றா. லூசிபர் சொல்றாரு, அம்மண்டல் நீ அவ்வளவு பிடிவாதமா இருந்தியே என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அம்மண்டல் சொல்றாரு, ஒருவேளை அப்பா ஓவர் ரியாக்ட் பண்ணிருந்துருக்கலாம் அப்படின்றான், அதனால அம்மாவை தண்டித்து இருந்திருக்கலாம் அப்படின்றான். சோ நீ அப்பாவை எதிர்க்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. சில நேரம் விஷயங்கள் மாறும் அப்படின்னு அம்மண்டல் சொல்றாரு. அவங்க அம்மா பேசுறாங்க, இப்ப நம்ம மூணு பேர் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். லூசிபர் சொல்றாரு, நான் அப்பா கிட்ட ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன், உன்ன கூட்டிட்டு போவன்ட்டு, நான் சொன்ன வாக்க காப்பாத்துற ஆள், நான் கண்டிப்பா உன்னை தண்டிப்பாமா, அப்பா சொல்றது காண்டி இல்ல, எனக்கு தண்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. நீ இங்க இருக்கணும்னா இந்த உலகத்துல வாழ்ற உயிரினங்க மாதிரி நீனு இருக்கணும் அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு அவங்க அம்மா சொல்றா, நீ சொல்ல வர்றது நான் சார்லட் உடம்புக்குள்ளே லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு ஆமான்னு அவர் சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு நான் வேணாம் சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறா. நீ இப்ப மனுஷங்க, சோ நீ ரிஃப்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. நீ உங்க பசங்களோட இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. அமண்டல் அவர் சொல்றது ஒத்துக்கிறாரு. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லிடுறா. மறுநாள் நைட் இவங்க அம்மா ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கா. ஒருத்தன் இவளை மிரட்டி வழிபறி பண்ண ட்ரை பண்றான், போடான்னு தள்ளி விடுறா, செத்தே போயிடறான். கொஞ்ச நேரத்துல அவ சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறா. இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி என்கரேஜ் பண்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோட கூகுள் பே அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், உங்களால முடிஞ்ச அமௌண்ட் கொடுத்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்க யாராச்சும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி.